வணக்கம் நவீன நலன் வியூவர்ஸ், எப்படி இருக்கீங்க? இப்போ நாம பார்க்க போறது உளுந்தங்களி. மிக பழமையான அற்புதமான மருத்துவ குணம் உள்ள ஒரு உணவு. இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு பார்க்க முன்னாடி இதில் என்னென்னலாம் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறோம். இதில் 1 கிலோ கருப்பு உளுந்து, 1 கப்பு பச்சரிசி, 1 கை வெந்தயம், இந்த மூன்றையும் நல்ல கழுவி சேர்த்து நல்ல உலர வச்சு அப்புறம் நல்ல நைஸான மாவாட்டு திரித்து வச்சுருக்குறோம். அப்படி திரித்து வச்ச மாவை தான் 1 கப்பு எடுத்துருக்குறேன். அந்த 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு தேங்காய், துருவன தேங்காய், 1/4 கப்பு நெய், அது மாதிரி 1/4 கப்பு நல்லெண்ணெய், 1/4 கிலோ கருப்பட்டி, இவ்வளவு ரெடியாக வச்சுக்கணும். கருப்பட்டி பால் காய்ச்சறதுக்கு அந்த 1/4 கிலோ கருப்பட்டியில் 1/2 கப்பு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு இந்த பால் இளன பிறகு அதை நல்லா இறுத்து எடுக்கணும். அப்போ தான் அந்த ஏதாவது துரும்புகள்லாம் இருந்தால் மண் இதெல்லாம் இருக்கும் கருப்பட்டி செய்யக்கூடிய இடத்துல, அதெல்லாம் கம்ப்ளீட்டாக வடிகட்டி நல்ல பக்குவமான ரீதியில் கிடைக்கும். தேங்காய் பூவை நல்லா அரைச்சி பால், 1 பால் எடுத்தால் போதும், முதல் பால் மட்டும் எடுத்தால் போதும். தேங்காய் பால் இது ஒரு 1 கப்பு தேங்காயில் நம்ம அரைக்கும் போது 1/2 கப்பு பால் கிடைக்கும். அரைச்சி வச்ச அந்த தேங்காய் பால் முதல்ல ஊற்றிருக்குறோம் வானதியில். அடுத்தது அந்த கருப்பட்டி காய்ச்சின பாகு அதையும் ஊற்றிருக்கோம். இப்போ வந்து அடுப்பு சிம்மில் வச்சுக்கணும். பாகு கொதிச்சு வரும்போது 4 டேபிள் ஸ்பூனுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். 4 எடுத்து வச்சிருக்க அந்த உளுந்த மாவு அரிசி மாவு கலவை இருக்கு இல்லையா, இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். சேர்க்கும் போது கீழே கிண்டிக்கிட்டே இருக்கணும். சிம்மில் வச்சுங்க. இனி இப்போ நான் சேர்க்க போகிறது நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் ஒரு 8 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துங்க. சட்டியில் ஒட்டாத அளவுக்கு நல்லா இந்த எண்ணெயை விட்டு கிண்டிக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சம் கூட எண்ணெய் வேணால் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் தான் விடணும், வேறு எந்த எண்ணெயும் விடக்கூடாது. இப்போ திருநெல்வேலி அல்வாவை விட மிக சூப்பரான நல்ல மருத்துவ குணம் உடைய உளுந்தங்களி ரெடி. வேறு சின்ன வயசு பெறவங்க வந்து பெரிய வயசில் உள்ளவங்க வர யார் வேணாலும் அதை சாப்பிடலாம். நீ கடைசியில் ஒரு எடுத்து கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது பார்த்தீங்களா, கையில் ஒட்டாமல் இப்படி வரணும். இப்படி வந்தாச்சுன்னா நல்ல பக்குவத்தில் வந்திருக்குன்னு அர்த்தம். இது வந்து பொதுவாக நாஞ்சில் நாட்டிலலாம் பெண் குழந்தைங்கள்லாம் வயசுக்கு வந்த பிறகு அந்த சமயத்தில் இதை கொடுப்பாங்க. நல்ல உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் திலகாத்திரமாக இருக்கிறதுக்காக இதை செய்து கொடுப்பாங்க. எல்லோரும் செய்து பார்த்து சுவைத்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. ஓகே, தேங்க்யூ.